அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றேன். தைப்பூசம் 5/2/2023 தைப்பூச தினத்தன்று வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன வள்ளலார் அவர்களின் தரிசனத்தை பெற அன்னதானம் ஒன்றே மிக சிறந்த இறை வழிபாடு, மிக சிறந்த இறை சேவை என்று இந்த உலகத்துக்கு சொன்ன வள்ளலாரின் தரிசனத்தை வீட்டில் காண அனைவரும் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டுமாய் அன்போடு இந்த ஆடியோவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தீபம் ஏற்றுவது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னா, ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர மீதி எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியுமோ, 1 மணி நேரம் வடக்கு திசை பார்த்து ஒரு தீபம் உங்கள் வீட்டில் எரியட்டும். அவ்வாறு தீபம் ஏற்றி தயிர் சாதத்தை தீபத்துக்கு முன்பாக வைத்து வள்ளலாரை வணங்குங்கள், வள்ளலாரை நினையுங்கள். இந்த தீபம் 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் தைப்பூச தினத்தன்று ஏற்றி வைப்பதால், ஒளிருவதால் அன்னக்கூரை என்பது உங்கள் வீட்டில் ஏற்படாமல் இருக்கும், தெளிந்த ஞானம் உங்களுக்கு பிறக்கும். எனவே அனைத்து அன்பான என்னுடைய சிவசொந்தங்கள், வள்ளலாரை வணங்கும் விதமாக தைப்பூச தினத்தன்று 1 மணி நேரம் இந்த தீபம் ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.